இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள்? அவருடைய ஆசைன்றது சொல்லிட்டாரு. ஆனால் வந்து ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்களான்றது இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்ததா தெரியல. இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யாவும் ஃபகத் ஃபாசிலும் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். தனுஷ் ஆமாம், அவர் தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் ஆகும் அந்த சென்னை வந்து ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஷூட் போவோம். நாங்கள் கமல்ஹாசனே அது சேர்ந்து நடிக்கிறதா தான் இருந்தது. பட் வந்து ஏஜ் ஃபேக்ட்ரு சுதா கொங்கரா வந்து சிவகார்த்திகேயனோடவும் ஒரு படம் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து தனுஷ் அவர்கள் புறநான ஒரு மூவியில் வந்திருக்காரு. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸில் எது சார் ஃபஸ்ட்டு நடக்கும்? ஃபஸ்ட் பார்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை செகண்ட் பார்ட்டாகவும், ஆமாம் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் நடக்கிறது தேர்ட் பார்ட்டாகவும் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3 டானும் சேர்ந்து இந்த பென்சில் வரப்போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வேறு லெவலான ஒரு படமாக தான் இருக்கும். ராஜராஜ சோழனை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் தான். அதை வந்து அஜித்தும் விஸ்ரத்தும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். சினிபே பியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வழக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் சார். சார், லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பேசும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து லைனாக ஒரு 7-8 ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு, கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அதில் சுதா கொங்கரா ப்ராஜெக்ட்டும் ஒன்று. இது வந்து புறநானூர் மூவியாக கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் இப்போ புறநானூர் மூவி இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா பண்ணும்போது நாம் வந்து புறநானூர் தான் அந்த கதை தான் பண்ண போகிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அஃபிஷியலாக விசாரித்ததுக்கப்புறம் தெரியுது, சிவகார்த்திகேயன் பண்ண கதை வந்து வேறு, சிவகார்த்திகேயனுக்காக பண்ணியிருக்க கதை வேறு. ஓ, இப்போ வந்து புறநானூர் கதையில் வந்து நடிக்கப்படுறது வந்து ஒரு மிக முக்கியமான ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நடிகர்னு கூட சொல்லலாம். தனுஷ் ஆமாம், அவர் தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் 99% வந்து ரெண்டு தரப்பும் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து அஃபிஷியலாக சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். ஸோ புறநானூர் மூவியில் தனுஷ் உள்ள வர? ஆமாம், அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரும் சார். ஒன் வீக்கில் வந்துடும் சார். இப்போ தனுஷ் உள்ள வரும்போது சில சேஞ்சஸ் இருக்குமா சார்? ஏன்னா சூர்யாக்காக எழுதின ஸ்கிரிப்டில் தனுஷ் வராருன்னும் போது. இல்லை, அந்த ஸ்கிரிப்ட் வந்து சூர்யாவுக்காக எழுதலை. ஓ, நீங்கள் வந்து முதல்ல இருந்து சுதா கொங்கரா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க. ஓகே, அதுக்கு வந்து சூர்யாவை கேட்டாங்க. சூர்யாவும் ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணார். அதில் சில சேஞ்சஸ் வந்து சூர்யா தரப்புலாம் சொன்னதுனால அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அந்த என்ன கதை இருக்கோ அதில் தான் தனுஷ் நடிக்க போகிறார். தனுஷ் நிச்சயம் அதில் வந்து கரெக்ட் சொல்ல மாட்டார். ஓகே சார், பயங்கர எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது சார். இது தனுஷ் உள்ளே வந்திருக்காரு புறநானூர் அப்படின்ட்டு. சுதா கொங்கரா வந்து சிவகார்த்திகேயனோடவும் ஒரு படம் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து தனுஷ் அவர்கள் புறநானூர் மூவியில் வந்திருக்காரு. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸில் எது சார் ஃபஸ்ட்டு நடக்கும்? சிவகார்த்திகேயன் தான் ஃபஸ்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா வந்து தனுஷுக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து இளையராஜா பயத்துக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஆமாம் ஆமாம். நான் அதை முடிச்சதுக்கப்புறம் தான் சுதா கொங்கரா படத்துக்கு வரணும். அந்த படத்துக்கு வந்து என்னென்னா இளையராஜா வந்து வாழ்க்கை வரலாறுனால அவர் வந்த 70s காலகட்டம் இருக்குல்ல, அப்போ இருந்து சென்னையோட இது வந்து இப்போ டோட்டலாக மாறி போச்சு. ஓகே, ஸோ நீங்கள் பயபுக்கு எடுக்கணும்னா நீங்கள் அந்த சென்னை வந்து ரீக்ரியேஷன் பண்ணணும். ஓகே, அதை வந்து ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் வந்து அவங்க டீம் வந்து அதை வந்து ரீக்ரியேஷன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பூஜை போட்டுலேருந்து கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். எனக்கு அப்போ பேசிட்டு போக சொன்னதுனா குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் ஆகும் அந்த சென்னை வந்து ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஷூட் போவோம். நாங்கள் அவங்க சொன்ன கணக்கு படி பார்த்தா அக்டோபரில் தான் அந்த இளையராஜா பயபுக்கு வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ தனுஷ் அதை முடிச்சுட்டு வரணும். சுதா கொங்கரா சிவகார்த்திகேயன் படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 இயரில் அதில் அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், கரெக்டாக இப்போ அமையும் சார் டைமிங். அவங்க முடிச்சுட்டு வர்றதுக்கும், ஆமாம், அவங்க எஸ்கே வச்சு அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கும் கரெக்டாக அமையும் சார். சார், தொடர்ந்து புறநானூர் படத்துலேயும் தனுஷ் இருக்காரு, அதை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அவர்களோட பயோபிக்லையும் தனுஷ் இருக்காரு. பயங்கர லைன் அப் இருக்குது சார் தனுஷ் அவர்களுக்கு. சார், இப்போ சுதா கொங்கரா சூர்யா சேர்ந்து இப்போ படம் பண்ணலை, புறநானூர்லேருந்து வெளியே வந்துட்டாரு சூர்யா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா தொடர்ந்து? இல்லை, பிரச்சனை இல்லை. அது என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து சூர்யாவுக்கு ஒரு நல்ல பெரிய ஹிட்டு கொடுத்த இயக்குனர் தானே, அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விலகி போயிட மாட்டாங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்டில் வந்து இல்லைன்னு சொன்னார். இப்போ சமயத்தரோட என்னென்னா வேற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சுதா கொங்கராவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. நான் இந்த படங்களில் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நிச்சயம் வந்து இந்த ரெண்டு படங்கள் முடிச்சதுக்கப்புறம் சூர்யாவோட அடுத்த படம் சேர்ந்து பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே சார், ஸோ பிரச்சனைலாம் இல்லை, அதெல்லாம் இன்னொரு படமும் சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ஆமாம், பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகே சார். சார், இப்போ இந்தியன் 2 மூவி சார், உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் 2 மூவி ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது, பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டில் வந்து எஸ் ஜே சூர்யா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இந்தியன் 2 மூவியில் சேனாபதியோட அப்பா கேரக்டர்லாம் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இது உண்மையா சார்? இது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம், யாருமே எங்கேயுமே வந்து சொல்லப்படாத ஒரு தகவல் நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம சினிமா பற்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
சேனாதியோட அப்பா போர்ஷன் வந்து ஆந்திராவில் ஒரு பெரிய செட்டு போட்டு வந்து இதெல்லாம் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போ வந்து என்னென்னா கமலஹாசனே அது சேர நடிக்கிறதா தான் இருந்தது. பட் வந்து ஏஜ் ஃபேக்ட்டு அந்த சில காரணங்களால் வந்து அதை வந்து எஸ்ஏ சூர்யாவை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து சொல்லும்போது இன்னொரு தகவல் சொன்னால் அந்த அப்பா கேரக்டர் வந்து பார்ட் டூவில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து பார்ட் த்ரீ த்ரீக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து எஸ்ஏ சூர்யா வந்து சேனாதிபதி கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே. அது அதுதான் வந்து பார்ட் த்ரீல ஃபுல்லாக வருவார். ஃபுல்லாக வரும் சேனாபதி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் வந்து சேனாபதி ஆனார் இருக்குல்ல, அதுக்கான ஆரிஜின் எல்லாம் பார்ட் த்ரீல அதில் வரும். ஆமாம் சார், பயங்கர சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க சார் இது உள்ள ஒரு ஒரு நாளுக்கு. நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை, செகண்ட் பார்ட்டாகவும். ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் நடக்கிறது தேர்ட் பார்ட்டாகவும் வரும்னு சொல்லியிருந்தோம். இது வந்து இப்போ இது மட்டும் தான் ஆர்டர் தான் மாறி இருக்கு. ஆனால் வந்து நம்ம சொன்ன தகவல் கரெக்ட் தான். கரெக்ட் தான். தொடர்ந்து இந்த இந்தியன் டூ மூவியில் என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். நம்ம எஸ்ஜே சூர்யாவை பற்றி பேசும்போது இவர் லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி எழுதி பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணுற பென்ஸ் மூவிஸ் ராகவாலா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவும் ஃபகத் ஃபாசிலும் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். இது உண்மையான கன்ஃபார்மான தகவல் சார்? உண்மை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்ன ஒரு பெரிய இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வரப்போதுன்னா, ஃபகத் ஃபாசிலிருந்து ஆவேசம்னு ஒரு சமயத்தோட படம் வந்தார். ஒரு பெரிய டானாக இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஜாலியாக வந்து அந்த படம் முழுக்க வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். டான் கதை ஆனால் வந்து வேறு மாதிரி லெவலில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி சொல்லப்படம் விசாலா விட வந்து அதிக ஸ்கோர் பண்ணது அவர் தான். அவரும் ஒரு டான். படம் ஃபுல்லாக அவர் தான் சார் கேரி பண்ணி. லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகர்தண்டா டூவில் வந்து நடிச்சிருப்பார். அதுலேயும் அவர் டானாக தான் நடிச்சிருப்பார். ஓகே. ஸோ இந்த மூணு டானு சேர்ந்து இந்த பென்ஸில் வரப்போகிறாங்க. வரப்போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வேறு லெவலான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா லோகேஷோட கதைன்னு போது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இந்த மூணு டானு வச்சு ஒரு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ண வரன்ற மட்டும் உறுதி. ஸோ சிறப்பான தரமான சம்பவம் வெயிட்டிங்கில் இருக்கு. ஆமாம் ஆமாம். சார் இப்போ ஹாட் டாப்பிக்கே என்னென்னா, ரீசெண்டாக டேரக்டர் விஷ்ணுவர்தன் அஜித்குமார் அவர்களை வச்சு ராஜராஜ சோழனோட ஹிஸ்ட்ரியை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது வெறும் ஆசை மட்டும்தானா இல்லை அவர் ஏதாவது ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறாரா சார் பின்னாடி அஜித்குமார் அவர்களை வச்சு? இல்லை அது அவருடைய ஆசைன்றது சொல்லிட்டாரு. ஆனால் வந்து ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்களான்றது இது வரைக்கும் வந்து எனக்கு அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்ததா தெரியல. இன்னும் நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் அப்படி நடந்தால் நல்லாயிருக்குன்றது நானும் வந்து ஒரு அஜித்தோட ரசிகனாக வந்து அதை நான் விரும்பப்படுறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து இந்திய சினிமாவிலே வந்து மிகப்பெரிய ஹிட்டான படம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்று பார்ட் டூ ரெண்டுமே வந்து இதான. ஆனால் அது வந்து ஒரு நாவல் வடிவம் தான். அந்த ராஜராஜ சோழன் ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி அதில் அது கிடையாது. அதில் வந்து ஒரு ஃபிக்ஷன் கொஞ்சம் உண்மை அப்படின்றதெல்லாம் சேர்த்து கலந்து இவர் வந்து கல்கி வந்து ஒரு எழுதுன ஒரு இதான் முழுக்க முழுக்க ஒரு நாவல்ன்றதை நம்ம வந்து அதை சொல்லலாம். ஏன்னா ஆத்தென்டிக்கான ஒரு இதடி. அதை தாண்டி ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நீங்கள் வந்து அதை எடுத்திங்கன்னா அது வந்து அவ்வளவு சுவாரஸ்யமானது. இன்றைக்கி இருக்கிற வந்து சினிமாவில் வந்து என்னென்னா அப்படி அது வந்து என்னென்னா பண்ணால் ஒரு பெரிய கேன்வாஸாக இருக்கும். ஒரு பெரிய பேர் இண்டியா மூவிக்கான ஒரு கதை தான் அந்த இது. தொழில்நுட்பம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. ஏ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஏன்னா நீ வந்து முன்னாடியெலாம் வந்து இந்த படத்தை ஏன்னா நீ வந்து பொன்னியின் செல்வன் படத்தை வந்து எம்ஜிஆர் காலத்தை ஆரம்பித்து கமலஹாசன் வரைக்கும் வந்து கடைசியாக இப்போ தான் வந்து நடந்திருக்கு. காரணம் என்னென்னா இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி இந்த செட்டு போட முடியாது, சிஜி ஒர்க்லாம் அப்படிலாம் கிடையாது, பண்ண முடியாது. இப்போ வந்து ராஜராஜ சோழன் இப்போ வந்து பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண முடியுன்றது வந்துருச்சு. சமீபத்தில் இந்த கல்வியை பார்த்தோம்னா அதனுடைய உச்சமாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ராஜராஜ சோழனை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் தான். அதை வந்து அஜித்தும் விஸ்ரோத்தும் சேர்ந்து பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். ஓகே சார். சார் உண்மையிலே பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது சார். உண்மையிலே நடந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஏன்னா அஜித்குமார் அவர்களை வந்து ஒரு ராஜராஜ சோழனாக ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார். கண்டிப்பாக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சாத்தியம் இருக்குது. அதனால் வந்து பண்ண நல்லா தான் இருக்கும் சார். கண்டிப்பாக உண்மையிலேயே அவங்க பண்ணுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவோம் சார். அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.